ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பெருமாள் கோயிலில் கிடைக்கக்கூடிய மிளகு வடை தாங்க. ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி, ரொம்ப குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த தருணத்தில் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கோ ஃபியூச்சர் சப்ஸ்கிரைபர்களுக்கோ என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்போ மிளகு வடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம வடை செய்யறதுக்கு கருப்பு உளுந்து முழு உளுந்தா எடுத்திருக்கேன். இந்த முழு உளுந்தை வந்து ஒரு 8 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். 8 மணி நேரம் ஊற வச்சா தான் இந்த உளுந்து வந்து நல்லா ஊறி வரும். நான் முழு உளுந்தா எடுத்துருக்கிறதுனால 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அரை உளுந்தா இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சா போதுமானது. இப்போ இந்த ஊற வச்ச முழு பருப்பை நம்ம தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி எதுவும் ஊற்றாம மிக்சியில் போட்டு நல்லா கோர்ஸ் பேஸ்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம கோர்ஸ் பேஸ்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபைனாக அரைச்சிக்க கூடாது, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம 1 கப் வந்து உளுந்து எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் சேர்க்கறது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு எடுத்திருக்கேன். இதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மிளகும் சீரகமும் ரெண்டையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நீங்கள் கழையில் இடித்து சேர்த்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டி நீங்கள் மிக்ஸி ஜாரிலும் கூட போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த உளுந்தோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பை இதில் சேர்த்துக்கலாம். அதே போல் அந்த மிளகு சீரகம் ரெண்டையும் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு இலை எடுத்திருக்கேன். வாழை இலை இருந்தால் வாழை இலை யூஸ் பண்ணிக்கோங்க. வாழை இலை இல்லாதனால நான் இந்த இலையை எடுத்திருக்கேன். மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கையை வந்து தண்ணியில் நல்லா நினச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஒட்டாமல் இருக்கும் கையில். அதனால தான் தண்ணியில் நல்லா நினச்சிக்க சொல்கிறேன். இப்போ வந்து இந்த மாவு ஒரு உருண்டையாக எடுத்திருக்கேன். இதை நல்லா தட்டி எடுத்துக்கு போகிறேன். இந்த வடையை நான் ஒரு மீடியம் சைஸுக்கு தான் தட்டி எடுத்துக்க போகிறேன். நல்லா தட்டியாச்சு. சென்டரில் ஒரு ஹோல் போட்டுக்குவோம். இப்போ இதை தனியாக எடுத்துக்கலாம். இப்படி எடுத்தால் அழகாக வந்துடும், இங்கே பாருங்கள். இதே மாதிரி மீதி உள்ள மாவெல்லாம் வந்து வடையாக தட்டி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் ஃப்ரை பண்ண தேவையான அளவு ஆயில் விட்டுக்கிறேன். இப்போ என்ன நல்லா சூடாயிடுச்சு, தட்டி வச்சிருக்க வடையெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்குவோம். இந்த வடை ஃப்ரையாக கொஞ்சம் நேரம் எடுக்கும், அதனால ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம வடையை போட்ட உடனே வந்து நம்ம பெரட்டிடக்கூடாது. பாருங்கள், லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்து அது ஃப்ளோட் ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா கலரெல்லாம் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகி ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம வடை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். கோயிலில் கிடைக்கக்கூடிய மிளகு வடை அருமையாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதே மாதிரி மீதி உள்ள மாவெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ ரொம்ப ரொம்ப கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான மிளகு வடை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.